வணக்கம். தீபம் தொலைக்காட்சியின் காலை நேர பிரதான செய்திகள். இன்றைய விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பொதுச் செயலாளராக மாவை சேனாதி ராசாவை நியமிக்க பங்காளி கட்சிகள் இணக்கம். கொரோனா தொற்றாளர்களுடன் யாழ்ப்பாணம் வந்த 6 பேர் அலைபேசியை நிறுத்திவிட்டு தலைமறைவு. மட்டக்களப்பில் தொடர்ந்து கண்டுபிடிக்கப்படும் தொற்றாளர்கள். இராணுவ தளபதி கிளிநொச்சிக்கு திடீர் பயணம். கொரோனா சிகிச்சை நிலையம் அமைக்கும் பணிகளை விரைவுபடுத்த உத்தரவு. தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பொதுச் செயலாளராக இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதராசாவை அறிவிக்க கூட்டமைப்பின் பங்காளி கட்சிகள் இணக்கம் தெரிவித்துள்ளன. ஜாழ்ப்பாணம் மார்ட்டின் வீதியிலுள்ள இலங்கை தமிழ் அரசு கட்சி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற பங்காளி கட்சிகளின் கூட்டத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. தேர்தல்கள் திணைக்களத்தால் அண்மையில் விடுக்கப்பட்ட அறிவித்தலுக்கு அமைய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் செயலாளரை தெரிவு செய்ய வேண்டுமென்று இந்த கூட்டத்தில் பங்கேற்ற சி வி கே சிவஞானம் கேட்டுக்கொண்டுள்ளார். இதற்கமைய மாவை சேனாதிராசாவை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் செயலாளராக நியமிப்பதற்கு பங்காளி கட்சிகள் தீர்மானித்துள்ளன. அதேவேளை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவராக ர சம்பந்தன் தொடர்ந்தும் செய்யப்படுவார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று நடந்த கூட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் மாவை சேனாதிராசா, சி வி கே சிவஞானம், சத்தியலிங்கம் ஆகியோரும், பிளட் சார்பில் சித்தார்த்தன், கஜதீபன், சிவநேசன் ஆகியோரும், டெலோ சார்பில் செல்வம் அடைக்கலநாதன், வினோ ஆகியோரும் கலந்து கொண்டனர். கொரோனா தொற்றாளருடன் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு பேருந்தில் பயணம் செய்த 37 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 6 பேர் அலைபேசியை நிறுத்திவிட்டு தலைமறைவாகியுள்ளனர். இதனையடுத்து தலைமறைவாகியுள்ள 6 பேரையும் கண்டறியும் பணி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் என அறியப்பட்ட வெள்ளவத்தை உணவக உரிமையாளர் மற்றும் அவருடன் பணியாற்றிய புங்குடுதீவை சேர்ந்த இருவர், வேலணையைச் சேர்ந்த ஒருவர் என நால்வர் என்சிஜி என்ற பெயர் கொண்ட WPNC 8760 இலக்க பேருந்தில் கொழும்பிலிருந்து கடந்த 25 தேதி இரவு 10 மணிக்கு யாழ்ப்பாணத்துக்கு பயணித்துள்ளனர். அவர்கள் நால்வரும் மறுநாள் 26 தேதி அதிகாலை 4:30 மணிக்கு யாழ்ப்பாணம் பேருந்து நிலையத்தை அடைந்து அங்கிருந்து உணவக உரிமையாளர் முச்சக்கர வண்டியில் நல்லூரில் வீட்டுக்கு சென்றுள்ளார். பணியாளர்களும் முச்சக்கர வண்டியில் வேலணை மற்றும் புங்குடுதீவுக்கு புறப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் இவர்களுடன் பேருந்தில் பயணித்தவர்கள் சமூக அக்கறையுடன் உடனடியாக சுகாதார அதிகாரிகளை தொடர்பு கொள்ளுமாறும் கோரப்பட்டிருந்தனர். அத்துடன் பேருந்து நிறுவனத்திடமிருந்து அதில் பயணித்தவர்களின் தொலைபேசி இலக்கங்கள் பெறப்பட்டு சுய தனிமைப்படுத்தப்படும் நடவடிக்கையில் சுகாதாரத்துறையினர் ஈடுபட்டனர். இதன்படி 37 பயணிகள் அடையாளம் காணப்பட்டு சுய தனிமைப்படுத்தப்பட்டனர். சாரதியும் நடத்துனரும் கொழும்பில் தங்கியுள்ள நிலையில் சுய தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். எனினும் அந்த பேருந்தில் பயணித்த 6 பேர் தலைமறைவாகியுள்ளனர். அவர்களின் அலைபேசிகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் 6 பேரையும் கண்டறியும் பணி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது என்று மருத்துவர் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு கழுதாவளை பகுதியைச் சேர்ந்த ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக கிழக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் லதாகரன் தெரிவித்துள்ளார். குறித்த நபர் கடந்த 24 தேதி கொழும்பிலிருந்து மட்டக்களப்புக்கு வந்துள்ள நிலையில் PCR மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்றும் இதன்போதே அவர் கொரோனா தொற்றுக்குள்ளானது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். சுய தனிமையில் அவர் இருந்துள்ளதாகவும் சுகாதாரத்துறையினர் தெரிவித்துள்ளனர். எனினும் குறித்த பகுதி முடக்கப்பட்டு அவருடன் தொடர்பில் இருந்தவர்கள் தனிமைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை சுகாதாரத்துறையினர் முன்னெடுத்து வருவதாக கூறப்படுகிறது. நாட்டில் புதிதாக 239 கொரோனா தொற்றாளர்கள் நேற்றைய தினம் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் என்று அரசாங்க தகவல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இவர்கள் அனைவரும் வேலியகொட மற்றும் மினுவாங்கொட கொரோனா கொத்தணிகளைச் சேர்ந்தவர்கள் என்றும் கூறப்படுகிறது. நேற்று அடையாளம் காணப்பட்டவர்களில் 180 பேர் வேலியகொட கொத்தணி மற்றும் மீன்பிடி துறைமுகங்களில் இருந்து அடையாளம் காணப்பட்டுள்ளனர். ஏனைய 59 பேரும் தனிமைப்படுத்தல் நிலையங்களில் இருந்து அடையாளம் காணப்பட்டுள்ளனர் என்றும் அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து இதுவரை இனம் காணப்பட்ட தொற்றாளர்களின் எண்ணிக்கை 10,663 உயர்ந்துள்ளது. அத்துடன் தற்போது மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ள தொற்றாளர்களின் எண்ணிக்கையும் 6,244 அதிகரித்துள்ளது. யாழ் போதனா வைத்தியசாலை ஆய்வுக்கூடத்தில் நேற்று 308 பேருக்கு மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையில் வடக்கைச் சேர்ந்த இவருக்கும் தொற்று கண்டறியப்படவில்லை என்று யாழ் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் தன சத்தியமூர்த்தியை தெரிவித்துள்ளார்.
எனினும் இந்த பரிசோதனையில் வடக்கில் தனிமைப்படுத்தல் நிலையங்களில் உள்ள தென்னிலங்கையைச் சேர்ந்த 8 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு தனிமைப்படுத்தல் நிலையத்தைச் சேர்ந்த ஒருவருக்கும், யாழ் போதனா வைத்தியசாலையில் தனிமைப்படுத்தல் விடுதியில் சிகிச்சை பெறுபவர் ஒருவருக்கும், மன்னார் தனிமைப்படுத்தல் நிலையத்தைச் சேர்ந்த ஒருவருக்கும், விடுதல்பாளை தனிமைப்படுத்தல் நிலையத்தைச் சேர்ந்த இருவருக்கும் நேற்று தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. ஏனைய தொற்றாளர்கள் ஏற்கனவே கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டு தற்போது மருதங்கணி வைத்தியசாலையில் சிகிச்சை பெறும் தென்னிலங்கையைச் சேர்ந்தவர்கள் என்றும் கூறப்படுகிறது. இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் சவேந்திர சில்வா நேற்றைய தினம் மாலை கிளிநொச்சிக்கு திடீர் பயணம் மேற்கொண்டு புதிதாக அமைக்கப்பட்டு வரும் கொரோனா சிகிச்சை நிலைய கட்டுமான பணிகளை பார்வையிட்டுள்ளார். நாட்டில் சடுதியாக அதிகரித்து வரும் கொரோனா தொற்றாளர்கள் மருத்துவமனைகளில் அனுமதிப்பதில் பெரும் சிக்கல் எழுந்துள்ளது. ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட மருத்துவமனைகளில் தொற்றாளர்கள் நிரம்பியுள்ளதால் அரசாங்கம் புதிதாக கொரோனா சிகிச்சை நிலையங்களை அவசரமாக உருவாக்கி வருகிறது. கிளிநொச்சி மாவட்டத்தில் கிருஷ்ணபுரம் பகுதியிலும் புதிய கொரோனா சிகிச்சை நிலையத்தை அமைக்கும் பணிகள் வேகமாக இடம்பெற்று வருகின்றன. நேற்று மாலை குறித்த இடத்தை பார்வையிட்டுள்ள இராணுவ தளபதி சவேந்திர சில்வா பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். இதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டுள்ள அவர், வடக்கு மக்கள் சுகாதார விதிமுறைகளை நன்றாக கடைபிடிப்பதற்கு நன்றி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற செய்தி சேகரிப்பில் ஈடுபடும் மற்றொரு ஊடகவியலாளருக்கும் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. சிங்கள நாளிதழ் ஒன்றில் பணியாற்றும் பெண் ஊடகவியலாளருக்கு நேற்று தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இவர் கடந்த 21ஆம் தேதி 22ஆம் தேதிகளில் 20வது திருத்தச் சட்டம் மீதான விவாதத்தின் போது நாடாளுமன்றத்தில் செய்தி சேகரிப்பதில் ஈடுபட்டிருந்தார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே சண்டே டைம்ஸ் வார இதழின் நாடாளுமன்ற செய்தியாளருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் நேற்று 2வது நாடாளுமன்ற செய்தியாளர் தொற்றுக்குள்ளாகி இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. வத்தளையில் உள்ள தனியார் தொழிற்சாலை ஒன்றில் பணியாற்றும் 49 பணியாளர்களுக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. தொழிற்சாலையில் பணியாற்றும் 120 பணியாளர்களுக்கு மேற்கொள்ளப்பட்ட PCR சோதனையின் போது அவர்களில் 49 பேர் தொற்றுக்குள்ளாகி இருக்கின்றனர் என்று கண்டறியப்பட்டுள்ளது. குறித்த தொழிற்சாலையில் 1000க்கும் அதிகமானோர் பணியாற்றுகின்றனர் என்று பொது சுகாதார பரிசோதகர்கள் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து குறித்த தொழிற்சாலை தற்போது மூடப்பட்டுள்ளது. ஏனைய பணியாளர்களுக்கும் அவசரமாக PCR சோதனையை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஊரடங்கு சட்டம் நடைமுறைக்கு வருவதற்கு முன்னதாக மேல் மாகாணத்தை விட்டு வெளியேறிய 454 பேர் அடையாளம் காணப்பட்டு தனிமைப்படுத்த போலீஸ் பேச்சாளர் அஜித் ரோஹண தெரிவித்துள்ளார். ஊரடங்கு சட்டம் நடைமுறையில் உள்ள 67 போலீஸ் பிரிவுகளில் இருந்து வெளியேறி சென்றவர்களை அடையாளம் காணுமாறு அனைத்து போலீஸ் நிலையங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் தற்போது தங்கியுள்ள இடங்களிலேயே 14 நாட்கள் தனிமைப்படுத்தி வைக்கப்பட்டுள்ளனர் என்றும் பதில் போலீஸ் மா அதிபர் சந்தன விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார். நாட்டின் பல்வேறு போலீஸ் நிலையங்களிலும் பணியாற்றும் 78 போலீசார் இதுவரை கொரோனா தொற்றிற்கு உள்ளாகியுள்ளதாக போலீஸ் பேச்சாளர் அறிவித்துள்ளார். இவர்களில் பெரும்பாலானவர்கள் மேல் மாகாணத்திலேயே தொற்றுக்குள்ளாகி இருக்கின்றனர் என்றும் அவர் கூறியுள்ளார். அதேவேளை 162 போலீசார் தனிமைப்படுத்தல் நிலையங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர் என்றும், 917 போலீசார் சுய தனிமைப்படுத்தலில் உள்ளனர் என்றும் போலீஸ் பேச்சாளர் அஜித் ரோகண தகவல் வெளியிட்டுள்ளார். மீரிஹானு, கடற்கரை, மினுவாங்கோடு, பொரளை, கோட்டை போலீஸ் நிலையங்களிலும் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவிலும் அதிகளவானோர் தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. முள்ளரியா மருத்துவமனையில் பழுதடைந்துள்ள PCR சோதனை இயந்திரம் திருத்தப்பட்டுள்ளதாகவும், குறித்த இயந்திரம் நாளை தொடக்கம் பயன்பாட்டிற்கு வரும் என்றும் சீன தூதரகம் அறிவித்துள்ளது. தினமும் 1000 PCR பரிசோதனைகளை மேற்கொள்ளக்கூடிய இந்த இயந்திரம் பழுதானதால் பெருமளவானோரின் மாதிரிகளை சோதனையிட முடியாத நிலை ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையில் சீனாவிலிருந்து அழைத்து வரப்பட்ட நிபுணர்கள் நேற்று 10 மணித்தியாலங்களில் இந்த இயந்திரத்தை திருத்தியுள்ளனர். தற்போது அந்த இயந்திரம் சரியாக செயற்படுகிறதா என்று சோதனையிடப்பட்டு வருகிறது. பலகட்ட சோதனைகளுக்கு பின்னர் நாளை இந்த இயந்திரத்தில் PCR சோதனைகளை நடத்தப்படும் என்றும் சீன தூதரகம் கூறியுள்ளது. இந்த இயந்திரம் கடந்த ஜூன் மாதம் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் 246 மில்லியன் ரூபாய் நிதியுதவியில் சீனாவிடமிருந்து வாங்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. விளம்பர இடைவெளியை தொடர்ந்து வெளிநாட்டு செய்திகள் தொடரும்.